தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து சிறு சிறு விளக்கங்களை நம்ம பார்த்து வருகிறோம் இன்றைக்கு இரண்டு சாட்சிகள் என்பது யார் அந்த கேள்விக்கு ஒரு சிறு விளக்கம் கொடுக்க நினைக்கிறேன் வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினோராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலு வரை படிக்கும்போது ரெண்டு சாட்சிகள் அங்கே எழும்புகிறார்கள் இந்த ரெண்டு சாட்சிகளை குறித்து பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்பி வருகிறார்கள் சிலர் அதை எளியா என்றும் சிலர் அதை ஏனோக்கு என்றும் சிலர் மோசே என்றும் இப்படி சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்போ சமீபத்தில் கூட ரெண்டு ஊழியக்காரங்க நாங்கள் தான் அந்த ரெண்டு பேருன்னு சொல்லி எருசிலேமில் போய் நாங்கள் சாக போகிறோம் எங்களுக்கு ஒரு பெரிய வீடை கட்டணும் எல்லோரும் ரூபாய் அனுப்புங்க நாங்கள் தங்கிறதுக்கு அந்த ரெண்டு தீர்க்கதரிசி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பித்தலாட்டம் பண்ணது ஒரு பெரிய ஏமாற்று வேலை செய்ததெல்லாம் நாம் எல்லாம் அறிவோம் அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல அந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒற்றுமை கிடையாது அவையவே ரெண்டு பேரும் கருத்து வேற்றுமையில் பிரிஞ்சுருக்கிறாங்க இப்படியெல்லாம் பல கோளாறுகள் வர்றது காரணம் வேதத்தை சரியாமல் சரியாக நம்ம அறியாததுனால தான் சில மிஞ்சின நீதிமான்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா எப்ரவரி அதிகாரம் இருபத்தி ஏழாம் அவசரத்தில் மனுஷன் வந்து ஒரே தடவை மறிப்பதும் பின்பு நியாயம் தீர்க்கப்படுவதும் மனுஷனுக்கு எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டு ப படியே என்று எழுதியிருக்கிறபடி மனுஷனாக பிறந்தவங்க எல்லாரும் சாகனம் அப்படி செத்து தான் ஞாயிற்றுப்பு நாளில் வரணுமே தவிர சாகாமல் இருக்கிறது மனசனுக்கு நியமிக்கப்படலைன்னு சொல்லி ஒரு அர்த்தத்தை சொல்லி விளக்கத்தை சொல்லி அந்த அடிப்படையில் ஏனோக்கு சாகலை அவன் முந்நூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்து அப்படியே மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அதே மாதிரி எளியா சுழல் காற்றில் மரணம் இல்லாமல் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்போ அவங்க மரணம் இல்லாமல் போனதுனால அவங்க திரும்பவும் வந்து சாகணும் செத்தாக தான் அந்த வசனத்துக்கு பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி தலைக்கு முழங்காலுக்கு முடித்து போட்ட மாதிரி அவங்க கற்பனைகளை உபதேசங்களாக பண்ணி குழப்பியிருக்காங்க நான் கேட்குறேன் அப்படி சாகாமல் போனவங்கள்லாம் திரும்ப வந்து சாகணும்னா மரணத்தை ஜெயமாக விழுங்கக்கூடிய ஒன்று குறுந்தர் பதினஞ்சா அதிகாரம் ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தி நாலு வரை மரணமே இல்லாமல் மரணத்தை ஜெயமாய் விளங்க விழுங்கக்கூடிய மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கேன்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு பெரிய கூட்டம் மரணமே இல்லாமல் ஒரு இமைப்பொழுதில் மருத்துவமாகி அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்கன்றிருக்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க வெளிப்படுத்துகிற விஷய ஒன்று திசைலைக்கு நாலா அதிகாரம் பதினாறுலேருந்து பதினெட்டு வரை படிக்கும்போது கிறிஸ்துக்குள் மறுத்தவங்க முதலாவது எந்திரிக்கிறாங்க இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையில் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அங்கே வசனம் போட்டிருக்கு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு மேகங்களில் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்துடனே கூட இருப்போம் சாகாமல் அப்படியே மறுவமாகி எடுத்துக்கொள்ளப்படுற அனுபவம் அப்போ மரணமே இல்லாமல் அவங்க போகிறதுனால திரும்ப மறுபடியும் எல்லோரும் வந்து இங்கே மறுபடியும் சாகணுமா அப்படி சொல்கிறீங்களா அந்த அர்த்தம் அப்படி என்றால் இந்த எப்ரவரி ப ஒம்பது இருபத்தி ஏழில் உள்ள அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட காரியம் அது எப்ராயிரி ஒம்பது இருபத்தி ஏழில் எல்லா மனுஷனுக்கும் பொதுவாக இயற்கை நீதியிலே மனுஷனா ஒரு பிறப்பு இருந்தால் அவன் ம சாகணும் ஞாயிற்று படையணும் இதுதான் பொதுவான காரியம் ஆனால் இரகசிய வரிகளே எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த மனவாடி சபைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்கிறதுனால மரணமே இல்லாமல் அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறதுனால இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறதுனால எவ்வளே ஒம்போது இருபத்தேழில் உள்ளதை அவங்களுக்கு பொருந்தாது பொருத்தக்கூடாது அது இணைச்சி விளக்கம் கொடுத்து அதை நம்ம சொல்லவே கூடாது அது வேற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் நடக்கிற இந்த அனுபவம் வேற ஏனோக்கு எளியா அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டு திரும்பவும் மறுபடியும் வந்து சாவாங்கன்னா மாம்சமும் ரத்தமும் பரலவத்தை சுதந்தரிப்பதில்லையே அப்போ அவங்க மாம்சத்தோடு ரத்தத்தோடு எப்படி போயிருப்பாங்க மருத்துவமாகியே கருத்துரை எடுத்திருப்பார் அப்போ அங்கே வந்து எங்கே பரலோகத்தில் சாப்பாடு இருக்கா தண்ணி இருக்கா எழுத்தின்படி ஆகி போவாங்க குளிப்பாங்க இதெல்லாம் கேலி குத்தான காரியம் இல்லையா நீங்கள் சொல்கிறது பார்த்தா மாம்சமும் ரத்தமும் பரலோகத்தை சுதந்தரிக்க முடியாது அப்போ அவங்க மாம்சத்தோடு ரத்தத்தோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னா அப்படியே மர் ரூபம் வாங்கி தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கணுமே தவிர அப்படியே மாம்சத்தோடு ரத்தத்தோடு அப்படியே போயிருக்க முடியாது அங்கே அப்படி சட்டம் கிடையாது அப்போ ஏன் அவங்கள ஆண்டவர் எடுத்தார் அப்படின்னு கேட்டால் ரகசிய வருகையிலே ஒரு பெரிய கூட்டம் மரணமே இல்லாமல் இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்க அதுக்கு முன் அடையாளம் தான் அவங்க முன் அடையாளம் ஏநோக்கை எளியாவை அடையாளமாக தான் நம்ம ரகசிய வருகைக்கு அடையாளமாக தான் நம்ம வச்சுக்கிறணும் அது எப்படி ஆகும் இந்த மாதிரி எப்படி மனுஷன் ஜாகாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேள்வி கேட்டான்னா அதை சொல்வதற்காக உதாரணமாக தான் அதை எடுத்துக்கிறனுமே தவிர அவங்க திரும்பவும் வந்து சாகனம்னு அவசியம் இல்லை சில அற்புத அடையாளங்கள் எளியா மாதிரி இருக்கிறதுனால சிலர் அதை சொல்கிறாங்க எளியா செய்தான்னா கர்த்தர் செய்தார் எளியாவை கொண்டு கர்த்தர் செய்தார் அந்த கர்த்தர் இன்றைக்கும் இருக்கார் அவர் அவரும் யாரை கொண்டாடி செய்யலாம்ல அந்த எளியாவே வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை எளியா முந்தி வர வேண்டுமேன்னு சொல்லி சீசர்கள் கேட்கும்போது அந்த யோகா சாணகனை எளியா வந்துட்டான் அவனை ஜனங்க அறியல அவனை கொண்டுட்டாங்க அவன் அவன்தான் வருகிறவனாக எளியா அவன்தான் சொல்லி மத்திய பதினோராம் அதிகாரத்தில் விளக்கம் கொடுக்குறாரு அதனால் திரும்ப எழுத்தின்படி எளியாக வந்து திரும்ப வந்து மறுபிறப்பாக வரணும்னு அவசியம் இல்லை அது இந்துக்கள் சொல்கிற மாதிரி ஏழு பிறவி அது மறுபிறவின்னு சொல்கிற மாதிரி கூடு விட்டு கூடு பாயிற அந்த மாதிரி ஆயிரும் அது அப்படி கிடையாது வேதம் அப்படி முட்டாத்தனமாகவோ மூடப்பழக்கமாகவோ இல்லாமையோ வேதத்தை சொல்லலை வேதம் முழுவதும் சத்தியமாக இருக்கிறது ஆகவே மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தான் அவங்க அடையாளமே தவிர திரும்ப வந்து அந்த ரெண்டு பேர் வந்து வரணும்னு அவசியம் இல்லை அப்படி என்றால் வெளியே வெளிப்படுத்துகிற பதினோரா அதிகாரத்தில் அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த திரும்ப உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு செத்து அந்த ரெண்டு சாட்சிகள் செய்த அற்புதங்கள் செய்த அந்த காரியம் இருக்கே அவங்க யார் என்று கேள்வி கேட்டால் அதுலேயே போட்டுருக்கு அபிஷேகம் பெற்றவர்கள் இவர்களே தண்டு இவர்களே ஒளிவு கன்றுகள் இவர்களே தேவனுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் மூன்று வருஷமாக தேவனுடைய கைவிடப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அந்திகிறிஸ்துக்கு எதிராக திரக தரிசனம் சொல்லுவாங்க மூன்று வருஷம் அவங்க தரிசனம் இருக்கும் என்றால் மூணு வருஷம் மூன்று வருஷம் கொடூரமாக அந்திக் ஆளும்போது கைவிடப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அந்த ரெண்டு திருக்கதரிசிகள் அந்திக் குடிகளுக்கு விரோதமாக பல காரியங்கள் செய்வாங்க பல அற்புதங்கள் செய்வாங்க பல காரியங்கள் செய்வாங்க ஜனங்கள்லாம் அவங்களால் பாதிக்கப்படுவாங்க அந்திக் வந்து அவங்கள அந்த மூன்று வருஷத்துக்கு பிறகு கொன்று போடுவான் அவங்க எரிசலேம் வீதியில் கிடப்பாங்க மூன்று நாளுக்கு பிறகு ஜீவாவி வந்து அவங்கள மைய மறுபடியும் உயிர்ப்பித்து அவங்க போடுறத எல்லோரும் பார்ப்பாங்கன்னு போட்டிருக்கு அதுதான் செல்ஃபோன் செல்ஃபோனில் இப்போ எல்லா கையிலையும் செல்ஃபோன் இருக்குது உலகத்தில் எங்கே நடந்தாலும் மக்கள் பார்ப்பாங்க அதுதான் போட்டிருக்கு எல்லா மக்களும் பார்ப்பாங்க பயமடைவாங்கன்னு போட்டிருக்கு அந்த ரெண்டு பேர் செத்து அது எரிசிலமில் கிடப்பதும் கூட எல்லாரும் பார்ப்பாங்கன்னு போட்டிருக்கு அது இந்த காலந்தான் இந்த நவீன காலம்தான் செல்ஃபோனில் டிவியில் இன்டர்நெட்டில் எல்லாரும் அந்த ரெண்டு பேரை பார்ப்பாங்க சாகிறத சத்து கிடக்கிறது பார்ப்பாங்க உயிர்த்தெழுந்து போகிறது பார்ப்பாங்க ஆகவே அவங்க யாருன்னு கேட்டால் இந்த பூமியிலிருந்து எழும்பப்படுகிற ரெண்டு திருக்கதர்சிகள் அவங்க பேர் அங்கே சொல்லப்படலை அவங்க யாராக இருந்துட்டு போகிறாங்க நமக்கு என்ன தேவன் எழுப்புறாரு தேவன் எழுப்புறாரு ரெண்டு ஒளிவு மர கன்றுகள் இவர்களே சகரியா புஸ்தகத்தில் பதினாலு அதிகாரத்தில் பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின்படி பூமியிலிருந்து எழும்புறாங்க அதான் போட்டிருக்கு வானத்திலிருந்து வர்றாங்கன்னு போடலை உயிர் தெளிந்து தான் வானத்துக்கு போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பூமியிலிருந்து எழும்பப்பட்ட அந்த தீர்க்கதரிசி என்றால் அன்னைக்கு பரசுத்தவான்கள் உண்மை உள்ள ஊழியர்களை ரெண்டு பேரை கர்த்தர் யார் யாரையாவது எழுப்பலாம் அவங்க ஒளிவு மர கன்றுகள் இருக்குது ஒளிவு மரம் வந்து ரெண்டாம் வருகைக்கு ஓப்பனையாக இருக்குது ஏசு கிறிஸு ஒளிவு மலையில் வந்து அவர் பாதம் தங்கும் ரெண்டாவது வருகையில் சகரியா பதினாலாம் அதிகாரத்தில் நாலாம் வசனம் அஞ்சாம் வசனத்தில் அவருடைய பாதம் ஒளிவு மரத்தில் வந்து தங்கும் எல்லாம் ஒளிவு மரத்திலிருந்து தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் திரும்பவும் அங்கேயே வருவேன் வேற வாக்கு கொடுத்துருக்கிறாரு அப்போ சில ஒன்று பதினொன்றில் ஒம்போதில் அந்த அடிப்படையில் அந்த ஒளிவுமர கன்றுகள் என்பது இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகையே அறிவிக்கக்கூடிய மக்களாக காணப்படுவார்கள் என்று அர்த்தம் விளக்கு தண்டு என்பது இயேசு சொன்ன உபதேசம் மற்ற அஞ்சாதிகார அதிகாரம் மலை பிரசங்கத்தில் விளக்க கொளுத்தி விளக்கத்தண்டின் மேல் வைப்பார்கள் என்றுக்கே அந்த சீசர்களுக்கு தான் அந்த உபதேசம் இயேசுவின் சீசர்களுக்கு தான் அந்த விளக்கு தண்டு என்று சொல்கிறது வெளிச்சம் கொடுக்குற அனுபவம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்குங்கன்னு சொல்லி அவங்கள தான் கர்த்தர் சொன்னார் அடுத்த அபிஷேகம் என்னப்பட்டவர்கள் போட்டிருக்கு இந்த அபிஷேகம் என்னப்பட்டவர்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு பொருந்தாது ஏனோக்குக்கோ எளியாவுக்கோ மோசைக்கோ அந்த அபிஷேகம் இல்லை அவங்க அபிஷேகம் இல்லாத ஏற்பாட்டு காலத்தில் உள்ளதுனால அவங்களுக்கு அது பொருந்தாது அபிஷேகம் பெற்றவர்கள் சொல்கிறது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்களுக்கு தான் அது பொருந்தும் நான் போவேன் நாகில் அவரை அனுப்புவேன் நான் போகாவிட்டால் அவரை பூமிக்கு வர முடியாதுன்னு சொல்லி யோவான் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்தில் அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயந்திருப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் நான் போய் அவரை அனுப்புவேன் காத்திருங்க வேறொரு தேற்றதவாளனை அவர் உங்களுக்கு தந்துவார் காத்திருங்க யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தெட்டில் ஏசு கிறிஸ்து மகிமைப்படாதிருந்தபடியால் பர்சுத்தாவி இன்னும் அருளப்படலைன்னு இருக்குது இதெல்லாம் வந்து இனி கொஞ்ச காலத்திலே பரிசுத்தாவினால நீங்கள் ஞானசான பண்ணப்படுவீங்க காத்திருங்கன்னு சொன்னார் அப்போது சில ஒன்று அஞ்சில் சில நாள்னு சொன்னார் இந்த வகையில் எடுத்துக்கிட்டால் ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகுதான் அவியானவர் வந்து பெந்தையோசு நாளிலே அனுப்பப்பட்டாரே தவிர அதுக்கு முன்னாடி அவர் வ வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டதாக எங்கேயும் போடலை உலகத்திலேயே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் ஒப்பனையாக இருக்குது நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் படிக்கும்போது உலகமும் அது அண்ட சராசரமோ எல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்பதாகவே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அப்படின்னு ஏசு சொல்கிறார ஒரு இருக்குது அப்போது சொல்ல பத்தாதிகாரம் முப்பத்தெட்டில் தேவன் அவரை வல்லமையினாலும் மகத்துவத்தினாலும் தேவன் ஏசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் நன்மை செய்கிறவராய் பிசாசின்னு கட்டு கட்டுகளில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்ன்னு அங்கே பேதர் சொல்கிறான் சங்கீத ரெண்டு ஆறில் என் ராஜாவை சியோனிலே அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஏசு ஏசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினதாக சியோன் வந்து பரலோகத்தில் இருக்குது பரலோகத்தில் ஏசு அபிஷேகம் பண்ணப்பட்டதாக தேவரே சொல்கிறாரு எப்படியே ஒம்பதா ஒன்றா அதிகாரம் ஒம்போதாம் அவசரத்தில் அவர் ஆனந்த தைலத்தினாலே அவர் அபிஷேகம் பண்ணினதாக ஒரு பக்தன் சொல்கிறான் ஆகவே அந்த அபிஷேகத்துக்கு பேர் தான் கிறிஸ்து என்று பேர் அவருக்கு கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் டெடிக்கேட் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம் அவர் ஒருவர் தான் அது அவருக்கு தான் அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் சொல்கிறது அவர்களுக்கு தான் அது பழைய ஏற்பாட்டுக்காரங்க அந்த வாக்குத்தத்தை பெறவில்லைன்னு எப்ரவரி அதிகாரம் முப்பத்தி ஒம்போது நாற்பதில் ஏற்பாட்டுக்காரங்க எவ்வளோ தான் விசுவாசிகளாக இருந்தாலும் எவ்வளோ தான் வாக்குத்தம் பெற்று உலக பிரகாரமான வாக்குத்தங்கள் பெற்றிருந்தாலும் யுத்தங்களை ஜெயித்தாலும் விசுவாசத்தில் வல்லவர்களானாலும் வாக்குத்தம் பிதாவாகிய தேவனாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அடையாமல் போனாங்கன்னு அதில் போட்டிருக்கு அவர்கள் நம்ம பூரணராகாதபடி விசேஷத்தை நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக முன்னதாகவே நியமித்து அது நாற்பதில் முடியுது எப்ரவரி பதினொன்று நாற்பதில் முடியுது அவர்கள் என்பது பழைய ஏற்பாட்டுக்காரங்க நாம் என்பது புதிய ஏற்பாட்டுக்கார கிறிஸ்தவங்க அந்த அவர்கள்ன்ற லிஸ்ட்டில் தான் ஏனோக்கு வர்றான் எப்ரவரி பதினொன்றாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனத்தில் ஏனோக்குன்னு வருது அந்த லிஸ்டெலாம் அடையாமல் போனாங்கன்னு இருக்கு அதனால் பிதாவின் வாக்குத்தம் நிறைய வேறு புதிய புது ஏற்பாட்டுக்கு தான் அவர் சொன்னார் யாக்கோ அப்போ சில ஒன்று அஞ்சில் அந்த வாக்குத்தம் பர்சுத்தாவியாவினுடைய அபிஷேகந்தான் வாக்குத்தம் பண்ணப்பட்ட பர்சுத்தாவியினாலே முத்திரையிடப்பட்டீர்களே அப்படின்னு போட்டிருக்க பேசிய ஒன்று பன்னெண்டு பதிமூணில் வாக்குத்தம் பண்ணப்பட்ட பர்சுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதீங்க எடுத் எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தமாகப்பட்ட அதாவது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக இடப்பட்ட பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி பேசிய நாலு முப்பதில் இருக்குது அதனால் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு தான் அது வாக்குத்தம் பண்ணியிருக்கு உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் காத்திருங்கன்னு சொல்லி சீசர்கள் இயேசுவின் சீசர்களுக்கு தான் ஏசு சொன்னார் யா அப்போ சொல்ல ஒன்றும் இல்லை அதனால் நூற்றி இருபது பேர் அங்கே காத்திருந்தாங்க அதை அம்மாவும் அதில் அடக்கம் இயேசுவின் சீசர்கள் அடக்கம் ஏசிவின் சகோதரர்கள் அடக்கம் விசுவாசிகள் ஏற குறைய நூற்றி இருபது பேர் அப்போ சில ஒன்றில் பதினாலு பதினஞ்சில் போட்டிருக்கு அவங்க தான் அப்புறம் அப்போது சில ரெண்டு அதிகாரத்தில் பெந்தையோச நாள் வரும்போது எல்லார் மேலேயும் ஆவியானவர் இறங்கினார் அன்னைக்கு தான் சபை உருவானது யூதர்கள் முழுவதும் ஏற குறைய ஒரு மூவாயிரம் பேர் அன்னைக்கு கிறிஸ்தவங்களாக மாறினாங்க அவங்களுக்கு தான் அப்போ சில உபதேசம் முத முத ஏற்படுத்தப்பட்டது அதனால் பர்சுத்தாவின் அபிஷேகம் கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால தான் அவங்களுக்கு கிறிஸ்தவங்கன் பேர் இயேசு அவங்களுக்கு கொடுக்க அனுமதி கொடுத்தார் அப்போது சொல்ல பதினொன்று இருபத்தி ஆறில் இயேசுவின் சீசர்களுக்கு முத முத கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்தது கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறது கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்துனா ஏ அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த இயேசு அவர்கள்னால் அவருடையவர்கள் அபிஷேகத்துக்குரியவர்கள்னு அர்த்தம் கிறிஸ்தவர்கள் சொல்கிறதே அபிஷேகத்துக்குட்பட்டவர்கள் அபிஷேகத்துக்குரியவங்க மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேண்டும் யோவேல் திர்க தரிசனம் சொன்ன அந்த திரகத தரிசனம் மாம்சமான யாவருக்கும் தான் அப்போது சொன்ன ரெண்டாவது அதிகாரத்தில் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போதில் பேதர் சொல்லும்போது வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சொல்லிவிட்டு தூரத்தில் உள்ள யாவருக்கும் தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட யாவருக்கும் அந்த வாக்குத்தம் உண்டாயிருக்குன்னு சொல்லி பேதர் அங்கே விளக்கம் கொடுக்குறான் அந்த தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவங்க தான் புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் ஆகவே பழைய ஏற்பாடு நியாயபுரமான யூதர்களுக்கு மட்டும்தான் புதிய ஏற்பாட்டில் பரசுத்தாவினுடைய அந்த அபிஷேக வாக்குத்தத்தம் மாம்சமான யாவருக்கும் உண்டாயிருக்கு அந்த அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க கிறிஸ்துவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் அந்த அர்த்தந்தான் கிறிஸ்தவர்கள் என்று அங்கே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் அப்போது வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினோரா அதிகாரத்தில் உள்ள அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கிறிஸ்தவங்களை தான் குறிக்கும் பழையற்பாட்டுக்காரங்களை குறிக்காது அவங்க பூமியிலிருந்து கர்த்தர் எழுப்புவார் அந்த நாட்களில் எழுப்புவார் எழுப்பி திருக்க தரிசனம் சொல்ல வைப்பார் கைவிடப்பட்டவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அந்தி கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்பாங்க மூன்று வருஷம் அவங்க தரிசனம் சொல்லும்போது அந்த வருஷ முடிவில் கிறிஸ்து அவர்களை மேற்கொண்டு அவங்களை கோல செஞ்சு எருசலேம் வீதியிலே போடும்போது அதில் உள்ளவங்க எல்லாரும் உலகத்தில் உள்ள எல்லாரும் செல்ஃபோனில் இன்டர்நெட்டில் பார்ப்பாங்க அதனால் இயேசு கிறிஸ்துவை அநியாயமாக செலுவில் அறைந்த இன்ன வரைக்கும் மனம் துரும்பாமல் இருக்கிற அந்த யூதர்கள் இன்ன வரைக்கும் அவங்க சரியான நிலைமையில் இல்லாமல் தான் இருக்காங்க இங்கே பெஞ்சமின் என்ற ஒரு இஸ்ரேல் பிரதமர் பதவியை இழந்திருக்கிறார் பாலஸ்தீனாவோட யுத்தங்கள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் உள்ள எல்லா அரபி நாடுகளும் அவங்களுக்கு உரோதமாக செயல்படுறாங்க இயேசு கிறிஸ்து அங்கே ஜெருசலேமில் பிறந்ததினால கிறிஸ்தவ நாடுகள் முழுவதும் அந்த அனுதா அனுதாபத்தினால் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களே தவிர பரிதாபப்படுறாங்களே தவிர பாவப்படுறாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் அந்த யூதர்கள் இயேசுவை புறக்கணிக்கிறாங்க இயேசுவை இன்ன வரைக்கும் ஏற்றுக்கிறல என்று சொல்லி நிலைமையில் அவங்க அதை புரிஞ்சுருந்தாங்கன்னா ஆதரவு கொடுத்துருக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க அதெல்லாம் மறந்து இயேசுவினுடைய தேசம் அது இயேசு பிறந்த இடம் அந்த ஒரு நன்றிக்காக அன்புக்காக அந்த இஸ்ரேலை அவங்க நேசிக்கிறாங்களே தவிர உதவுகிறாங்களே தவிர வேற இல்லை அப்படி இருந்தும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இன்ன வரைக்கும் யூதர்கள் மனம் திரும்பலை இன்ன வரைக்கும் இயேசுவை குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இயேசுவை வஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சாதாரண ஒரு திருக்கதரிசின் முறையில் கூட அவரை அவங்க ஏற்றுக்கிற முடியல இஸ்லாமியர்கள் கூட இயேசுவை நபி ஈசா நபி என்று ஏற்றுக்கிறாங்க திரும்ப இயேசு வரப்போகிறார் என்று சொல்கிறாங்க இயேசு இன்னும் உயிரோடு தான் மேலே இருக்காருன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இயேசு பர்சுத்தாவினாலே பிறந்தாருன்னு சொல்கிறாங்க அந்த அளவில் ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இயேசுவை நேசிக்கிறாங்க அன்பு செலுத்துகிறாங்க அந்த நன்றி கூட யூதர்களுக்கு இல்லை அதனால தான் யூதர்கள் வந்து முதலாம் இருந்து பல வகையான கஷ்டங்கள் பட்டு வேதனைகள் பட்டு தேசம் இல்லாமல் அலைஞ்சு பல வகையில் திரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கெங்கே போகிறாங்களோ அங்கே எல்லாம் துரத்தப்பட்டு எந்தெந்த தேசத்துல எல்லாம் அவங்க தாக்கப்பட்டு அசரீதியா நாட்டில் வந்து ரொம்ப அவங்க துன்பப்படுத்தப்பட்டாங்க கண்ணை நோண்டுனாங்க காலெல்லாம் வெட்டினாங்க சித்திரவதை செய்யப்பட்டு அவங்கள கூலை செஞ்சாங்க ஹிட்லரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி ரொம்ப கொடுமையாக கிட்லர் ஆட்சியில் அறுபது லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான் யூதர்கள் வந்து மனித இனத்துக்கே விரோதி மனித ஜென்மத்துக்கே அவன் பகையாளி நன்றி இல்லாதவன் கொடூரமானவன் அந்த அளவில் அவன் பாதிக்கப்பட்டு ஆனதாக அவன் யூத விளக்கம் கொடுக்குறான் இன்ன வரைக்கும் உலகம் முழுவதும் அவனை சத்ருவா நினைக்கிற அளவில் அவன் இருக்கான் கொடூரமாக வாதியாக இருக்கான் இன்ன வரைக்கும் அவன் மனம் திரும்பலை எப்போ மனம் திரும்புவாங்கன்னா சகரியா பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தாம் வருசனத்தில் குத்திரை என்னை நோக்கி பார்த்து அழுவாங்கன்னு சொல்லி ரெண்டாவது வருகையிலே ஒரு குறிப்பு ஏசு வரும்போது பார்த்து அழுவாங்கன்னு போட்டிருக்கு கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் காண்பார்கள் என்று வெளிப்படுத்தல ஒன்று ஏழில் இருக்குது மற்ற இருபத்தி நாலு முப்பதில் எல்லாரும் என்னை பா வந்து ரெண்டாவது வருகையில் வரும்போது என்னை பார்த்து புலம்புவாங்க அப்படின்னு சொன்னார் ஏசு அந்த நேரத்தில் அவங்க மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி ரோமர் பதினோரா அதிகாரத்தில் இருபத்தஞ்சாம் வருசத்தில் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறில் இவங்க இது இந்த பிரகாரம் இஸ்ரேல் ஜனங்க எல்லோரும் அணை திரும்புவாங்க லட்சிக்கப்படுவாங்க சி கத்தர் வந்து அவங்க அவபக்தியை நீக்குவார் இன்றைக்கி அவங்க கணினப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தையை பவுல் சொல்லியிருக்கான் ஆனால் இன்ன வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்க யூதர்கள் தான் இருக்காங்க அதனால் இயேசுவின் சீசர்களை அன்னைக்கு துன்பப்படுத்துறது போல இயேசுவை செலுவரஞ்சி கொன்றது போல அவர் அடியார்களை தொடர்ந்து துன்பப்படுத்துனது போல இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்தவங்களுக்கு ஆதரவாக எழும்புகிற அந்த ரெண்டு திருக்கதரிசியும் கூட துன்பப்படுத்துவாங்க அந்தி கிறிஸ்துவுக்கு ஆதரவாக அவங்க செயல்படுவார்கள் அந்திகிறிஸ்தன் சொல்கிறதே ஒரு அந்தி அந்திகிறிஸுன்னு சொல்கிறதே ஒரு யூதந்தான் யூதந்தான் அந்திகிறிஸ்தான் வர வர முடியும் அப்போ தான் அவன் யூதர்கள் ஏற்றுக்கிடுவாங்க ஜாதி வெறி பிடிச்சவன் வேறு யாருமே அவன் அவனை ஆட்சி செய்ய முடியாது அவ்வளோ மோசமான ஜாதி வெறி மதவெறி உள்ளவன் அந்த தான் அந்தி கிறிஸ்துவாக வருவான் அந்த அந்தி கிறிஸ்துவால தான் அந்த ரெண்டு திருக்கதரிசிகள் கிறிஸ்தவ திருக்கதரிசிகள் கொல்லப்படுவாங்க அந்த காட்சியை உலகம் முழுவதும் டெலிவிஷனில் பார்ப்பாங்க அதன் பிறகு மூன்றரை நாள் பிறகு அவங்க உயிர் பெற்று பரலோகத்துக்கு போகிறது அதையும் அந்த டிவியில் சேனலில் இன்டர்நெட்டில் செல்ஃபோனில் பார்ப்பாங்க இன்றைக்கி அது பொருத்தமான காலமாக இருக்கிறதுனால இன்றைக்கி அது நிறைவேற போகுதுன்னு சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு இருக்குது இப்போ எவ்வளவோ இப்போ இன்டர்நெட்டில் எவ்வளவோ வளர்ச்சியாகி இப்போ ஃபோர் ஜியிலேருந்து இப்போ ஃபைவ் ஜி வந்திருக்கான் அப்படியே எத்தனை ஜி வருதோ அத்தனையும் மனசனுக்கு கெடுதல் தான் கண் பாதிச்சிடும் இந்த போர் ஜியிலையே அநேகர் பாதிக்கப்படுறாங்க சிட்டுக்குருவியெல்லாம் சாகுது இயற்கை வளமெல்லாம் அழிக்கக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி நவீனம் வருது அழிவு பெருகும்போது அறிவு பெருகி போகும் அறிவு பெருகும்போது அழிவு உண்டாகும் அதுதான் கலியுகம் என்று இந்துக்களில் சொல்கிறாங்க கலியுகம்னா அலியுகம்னு அர்த்தம் அதனால் இந்த கடைசி காலத்தில் நவீன ஆயுத்தங்கள்லாம் வர்றதுனால ரெண்டு பேருடைய உடலை உலகம் முழுவதும் பார்ப்பாங்க என்பது கன்ஃபார்மாக இருக்குது உண்மையாக இருக்குது வசரம் நிறைவேறுது ஆகவே அந்த ரெண்டு சாட்சிகள் என்பது ஏனோக்கல்ல எலியல்ல மோசையும் அல்ல அல்லது எவனோ அப்போ ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களும் கிடையாது அந்த காலத்திலே கர்த்தர் அங்கே பூமியிலே எழும்ப பண்ணுவார் கிறிஸ்தவங்க தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க யாரோ நம்ம பேர் சொல்ல விரும்பலை யாரோ ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு ரெண்டு பேரை தேவன் அப்பா அந்த நேரத்தில் எழும்புவார் இது தான் அந்த ரெண்டு சாட்சிகள் யார் என்ற தலைப்புக்கு விளக்கம் தொடர்ந்து பல விளக்கங்களை நம்ம பார்ப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்